Yes! முதல் வாசகம் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனங்கள் ஏழு தொடங்கி பத்து முடிய ஆண்டவர் கூறுவது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன்னொளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவருனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக் காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே யுன் ஒளி உதிக்கும் இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும் இது ஆண்டவர் வணங்கும் அருள்வாக்கு திருத்தோதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே கடவுளைப் பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடையவனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல கடவுளின் வல்லமையே இது ஆண்டவரின் அருள்வாக்கு புனித மத்தையை எழுதிய பரிசுத்த இதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து திருவசனங்கள் பதிமூன்று தொடங்கி பதினாறு முடிய அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் உப்பு ஓற்பட்டு போனால் எதை கொண்டு அதை ஓப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது எவரும் விலக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நட்சைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் அச்செய்தி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க கிறிஸ்து சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த விருப்பம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமக்களே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளை வாழ்ந்து அவர் எவ்வாறு இந்த உலகிற்கு ஒரு உப்பாக ஒளியாக ஒரு கிரியா ஊக்கியாக இருந்து செயல்பட்டாரோ அதே போன்று நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் நம்முடைய ஒவ்வொருடைய அர்ப்பண வாழ்வின் வழியாகவும் இயேசுவை பின்பற்றி இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக இருந்து இந்த உலகத்திலே ஒளிர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவருமே இயேசுவை போன்று பாவம் தவிர மற்ற அனைத்திலும் போன்று நம்மால் வாழ முடியவில்லை என்றாலும் கூட பலவிதமான மனித பலவீனங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மனித பலவீனத்திலே இறைவனுடைய வல்லமையை நாம் உணர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அழைக்கிறார் இன்றைய வாசகத்திலே கூட தூய பவுலடிகளார் தன்னுடைய மனித பலவீனத்தை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் அப்போ எந்தளவுக்கு நம்முடைய மனித பலவீனங்களை நாம் உணர்கின்றோமோ அதை ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் நாம் இறைவனுடைய வல்லமையை நம்மால் உணர முடியும் ஆகவே இந்த மனித பலவீனத்தை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அனைவரும் பாவிகள் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் நாம் இந்த உலகத்திலே ஒளிர்விக்க முடியாது என்று நாம் இருந்துவிட முடியாது ஆகவே இத்தகைய ஒரு பலவீனமான இந்த மனிதர்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு பணித்த அந்த நிகழ்வுகளை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் என்றும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கின்றார் என்றார் நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இரண்டு உதாரணங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வழியிலே வாழ அழைக்கின்றார் ஒன்று உப்பாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக ஒளியாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தருகின்றார் ஆகவே இந்த உப்பினுடைய தன்மை நமக்கு தெரியும் இந்த உப்பு நம்முடைய உணவுக்கு எவ்வாறு ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக இருக்கிறது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் ஆகவே அந்த உப்பை அந்த உணவிலே நாம் சேர்க்கின்ற பொழுது அந்த உணவிற்கு எவ்வாறு சுவை ஊட்டுகிறது சுவை ஊட்டுவது மட்டுமல்ல அது நமக்கு எவ்வளோ ஒரு கிரியா ஊக்கிய ஒரு சக்தியை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த உலக நம்முடைய உடலுக்கு தருகின்றது அதே போன்று ஒளியை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே ஒரு நாள் என்பது இரவும் பகலும் இரண்டும் இணைந்த ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆகவே இருள் சூழ்ந்த ஒரு உலகை மட்டும் இரவின் படைக்கவில்லை இந்த இரண்டும் கலந்த ஒரு நிலையை நாம் ஆண்டவருடைய ஒளியிலே வாழ வேண்டும் மனிதர் முன் நாம் ஒளிர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தருகின்றார் அப்படி என்றால் நம்ம இருக்கக்கூடிய அந்த உப்பாக இருந்து ஒளியாக இருந்து நம்முடைய நன்மைத்தனத்திலே நாம் வளர்ந்து மற்றவர்களுக்கு நாம் ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக சுவை கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்றார் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அத்தகைய ஒரு ஒளியாகவும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய உப்பாகவும் நாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் இந்த நல்ல நாளிலே நீங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பையும் அமைதியும் நீங்கள் பெற்று உங்களுடைய உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் அந்த நிறைவான வாழ்வை நீங்கள் வாழ வேண்டுமென்று வாழ்க வளமுடன் என்று உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்கிறேன் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ்